இந்தியாவினுடைய இசை சொத்து அப்படின்னு ஒருத்தர சொல்றாங்க. இந்தியாவின் இசை சொத்து, இசைத்தட்டுல பாடகர்கள் பாட ஆரம்பிச்ச காலத்துல முதன் முதலில் தன் குரலை பதிவு செய்த ஒரு பாடகர் நம்ம இந்தியாவிலே முத முத இசைத்தட்டுல பாடினவர். அப்ப பாடினவங்கலாம் இசைத்தட்டுல பாடுறதுக்கு பயந்துருக்காங்க, ஏன்னா அது நம்ம குரலை உறிஞ்சிரும் அப்படின்னு பயந்துருக்காங்க. ஆனா இவர் தைரியமா இசைத்தட்டுல பாடி இருக்கிறார். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் அப்ப இந்தியா முழுக்க எல்லாருடைய மனசையும் அப்படியே அசைத்து பார்த்திருக்கிறது. அந்த பாடகருடைய பெயர் அப்துல் ஹரீம் கான். அப்துல் ஹரீம் கான் அவர் எல்லா மொழிகளிலும் கிட்டத்தட்ட நிறைய மொழிகளில் பாடியிருக்கிறார். ஆனால் அவர் பாடி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் எது அப்படின்னா, தியாகையர் பாடின கர்நாடக சங்கீத கீர்த்தனை ஆகிய ராமா நீ சமமான எவரு, ராமா நீ சமான மெவரு அப்படின்னு ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் அந்த காலத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. இதில் ஒரு மூணு உண்மை இருக்கிறது, என்ன தெரியுமா? ஒன்று, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானி பாடக்கூடிய ஒரு கலைஞன் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை பாடியிருக்கிறார், இது நம்பர் ஒன். இன்னொன்று, ராமா உனக்கு சமமாக யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களாங்கிற பாட்டை பாடியவர் ஒரு இஸ்லாமியர், இது ரெண்டாவது. எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நம்ம திருவையாறுல உள்ள தியாகையர் பாடின பாட்டை பாடியிருக்கிறார். ஒரு கலை என்ன செய்யும் என்றால், உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவரை எல்லா மூளை முடுக்குகளிலும் புகுந்து தன் இசையால் நிரப்ப செய்யும், அதை கலை செய்யும். நீ இந்து, நான் கிறிஸ்தவன், அவன் இஸ்லாமியன் என்கின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை ஒரு கலைக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற யாருக்கும் கிடையாது. கலை அவ்வளவு உயர்வானது. ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்ம தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவாங்க. அவங்க தான் முத முத நம்ம தமிழ் நாடகத்தை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு சினிமாலாம் உருவாகிறதுக்கு அவர் ஒரு அடிப்படை காரணம். மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அங்கேருந்து தான் உருவானாங்க. அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இளைஞனாக இருக்கும்போது நாடகங்கள் எழுதி நடிக்கிறார். தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பயங்கரமான நாடகம் போட்டு அவர் நல்ல ஆகிருதியான தோற்றம் உள்ளவர். அதனால யமதர்மன் வேஷத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். நல்லா யமன் மாதிரி வேஷம் போட்டு நல்லா கரையர்னு காலையில் வரைக்கும் அப்போ நடக்கும். அப்போ கூத்து பட்டிமன்றமே 4:30 வரைக்கும்லாம் நடந்திருக்கு. நான் 15-20 வருஷம் முன்னாடி நான் பேச வந்த புதுசில் காலையில் 4:30 மணிக்கு தான் பட்டிமன்றமே முடியும். அப்போ மொதல் பஸ் வந்துடும். அதனால நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போயிடுவோம். ஏன்னா நடராத்திரி பஸ்ஸு கிடையாதா, விடிய விடிய பட்டிமன்றம் பேசிட்டு பஸ்ஸு வந்தோடனே கிளம்பி வந்துடுவோம். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. விடிய விடிய ஒரு கலையை இலக்கியத்தை கேட்குற மனநிலை நம்மளுக்கு இல்லை. அப்போ அந்த கூத்து நாடகம் விடிய விடிய நடக்கும். அதிகாலை ஒரு 4:30 நாடகம் முடியுது. இந்த மனிதர் கிராமம் தானே அது, ஒரு வீட்டு கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவி மேக்கப் அழிக்கலான்ட்டு அதிகாலையில் வந்து நிற்கிறார். அந்த அதிகாலை நேரத்தில் கிணத்துல தண்ணி எடுத்து வீடு முத்தந்தொழிக்க வர்றதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க. இவர் இப்படி யமதர்மன் மாதிரி நின்ன உடனே, அந்த காலம் மூட நம்பிக்கையால் நிறைந்த காலம் வேற, ஐயையோ நெசமாவே யம வந்துட்டான் ஆணு கத்தி விழுந்து அந்தமாக இறந்து போயிடுச்சு. இந்த துயரத்தை பார்த்த பிறகு அந்த கலைஞன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இளைஞனாக இருந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வாழ்க்கையில் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை. ஒரு கலை ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு கலைஞனுக்குள்ளே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நம்ம கலைஞன் என்பவன் நம்மை போன்றவன் இல்லை, நம்மை காட்டிலும் அவன் மகத்தானவன் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து போற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அதை ஒரு கவிஞன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம், இது மட்டும் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சாப்பிட்றதுக்கு. நீ வந்ததுலேருந்து சாப்பாட்டை பற்றியே சொல்கிற, எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு தான் வயிறு பசிக்குது, நான் வெளியில் சொல்லிட்டா இருக்கிறேன். ஓகேவா, நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா. இலையை தூக்கி போட்டோடனே என்னாகும், ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும், ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும், ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஆடு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை திறக்குது, சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது. ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது? சர்வசாதாரணமாக நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்க்குற ஒரு காட்சி, குப்பத்தட்டியில் இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து அதில் உள்ள மிச்சத்தை சாப்பிடும். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது, பசியோடு வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்குது. இந்த காட்சியை நாம் பார்த்தோம்னா என்ன செய்வோம், மாட்டு போயிடுவோம். ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்குறார். அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், இதை நல்லா உற்று கவனிங்க, அப்போ தான் அதோடைய முடிவு நமக்கு புரியும். பசியோடு
எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி. பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது. அதில் அதன் அம்மாவின் வாசனை. என்ன வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டி அதான் சாப்பிடும், பசிக்குதுன்னு ஓடி போய் எடுக்குது, அந்த இலையிலிருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வருது. அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேலே அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா? எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல. நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா, நம்ம அசைவம் சாப்பிடும்போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு, இதுக்கு ஒரு பிள்ளைக்குட்டி இருக்குமே, நம்ம இதை முழுங்கிட்டோமே, அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? நம்ம என்றைக்குமே நினச்சி பார்த்ததே இல்லைல. ஆனால் அந்த உயிரினம் அதை யோசிக்க ஆரம்பித்தால், அது நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்மக்கிட்ட என்ன பதில் இருக்கிறது? இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும்? ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று.